ரஜோஜுஷே ஜன்மீசத்தையே ஸ்தௌ பிரஜா பிரலயே தமஸ்புஷே அஜா சரஸஸ்திதிநேதவே த்ரயிமையே நம சோ போன க்ளாஸை நம்ம சுகநாசேசம் முடிச்சுட்டோம் இப்போ அடுத்தது வந்து சந்திராபீட் யௌவராஜிஷேக திபயதிவசமே ராஜஸ்யிப்தமங்கலகல पुण्ये अहनि पुरोदशां सम्पादित अशेषराज्याभिषेकमङ्गलम् अनेकनरपतिसहस्रपरिवृतः सर्वेभ्यः तीर्थेभ्यः सर्वाभ्यो नदीभ्यः सर्वेभ्यश्च सागरेभ्यः समाहृतेन सर्व औषधिभिः सर्वफलैः सर्वमृद्भिः सर्वरत्नैः च परिगृहीतेन आनन्दबाष्पजलमिश्रेण சந்திராபீடனுக்கு அபிஷிசேச்ச அபிஷிக்தவான் அபிஷித்தவான் அவருக்கு வந்து அந்த இது ராஜாபிஷேகம்த செஞ்சார் என்ன அப்படின்னா கதிபய திவச அபகமே அதாவது சுகநாச உபதேசம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள்க்கு அப்புறம் ச ராஜா ராஜாவான தாராபீடர் ஸ்வயம் உிப் மங்கள கலச சுகநாசேன சக தானே உட்சிப்தம் அப்படின்னா ஊர்வீகம் ஊர்வம் கொடுத்த தானே அந்த கலசத்தை மேலே தூக்கிண்டு அந்த மங்கள மங்களகலசத்தை சுகநாசன சக சுகநாசரோடு கூட புண்ணே அகனி ஒரு நல்ல நாள்ல புரோதசா சம்பாதித்த அசேஷராஜ் மங்களம் புரோதசா புரோதசாங்கிறது புரோஹிதர்களினால சம்பாதிதா அப்படின்னா சம்பாதித்தானின்னா அனுஷ்டித்தானி அசேஷானி ராஜ்யாபிஷேகத்திய மங்களானி சுபசாதகிருத்தியானி ஸோ வந்து அந்த புரோஹித்தர்னால செய்யப்பட்ட பலவிதமான அந்த இது ராஜ்யாபிஷேக மங்களம் மந்திரபூர்வகமாக அந்த பலவிதமான இட்ஸ் பியூரிஃபைடுனு அர்த்தம் அவாளுடைய அந்த மந்திரத்தினால அநேக நரபதி பலவிதமான பல ராஜாக்களினால் ஆயிரம் ராஜாக்களினால் சூழப்பட்டவரும் சர்வேபிய தீர்த்தே சர்வாபிய நதிபிய சர்வேபிய சாகரேபிய சமா எல்லா தீர்த்தங்களிலிருந்தும் நதிகளிலிருந்தும் சமுத்திரத்திலிருந்தும் எடுத்துக்கொண்டு வர எடுத்துக்கொண்டு வரப்பட்ட வரப்பட்டவையுமான சர்வ ஓஷதி சர்வ பலைகி சர்வ மிருத்பிஹி சர்வரத்னிஷ பரிகிரகித்தேன எல்லாம் அந்த வாரினாக்கு போகிறது சரியா சர்வ பிஹி பலவிதமான ஔஷதிகளினாலும் சர்வ பலகி பல பழங்களினாலும் சர்வ மிருத்பிகி சர்வ மிருத்பிகினா பல இடத்துலேருந்து அந்த ஜலம் எழுத்துன்னு வரும்பொழுது அந்த சகல தீர்த்த உத்பூத்த பூத்த மிருத்திகாபிகி அந்த தீர்த்தங்கள் நல்ல ஜலங்கள் நதிகள் நல்ல தீர்த்தங்கள் இருக்கிறதுனால புண்ணியமாக்கப்பட்ட அந்த மண்ணையும் வச்சுண்டு சர்வரத்னஹி ச பலவிதான ரத்னங்களினால் பரிகிரித்தேன ஸ்வீகிருத்தேன ஸ்வீகிருத்தேனா மிஸ்ரிதாபிகி அர்த்தம் அதோட அதுக்கப்புறம் என்னன்னா ஆனந்த பாஷ்ப ஜலமின மந்திர பூத்தேன ஆனந்த பாஷ்பம் இதோட சேர்ந்து இந்த அத்தனை ஜலத்தோட சேர்ந்து எது இருக்கு அப்படின்னா ஆனந்த பாஷ்பம் ஆனந்த கண்ணீர் அந்த பாஷ்ப மிஸ்ரே மிஸ்ரேன அந்த ஆனந்த கண்ணீரினால் அதுவும் சேர்ந்து மந்த்ர மந்திர பூத்தேன மந்த்ரத்தினால் ரொம்ப பவித்திரமாக்கப்பட்ட அந்த வாரினா அந்த ஜலத்தினால் சுதம் அபிஷேஷேஷ அந்த பையனை

என்ன அப்படின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு இது இது ஆக்சுவலி அபிஷேக சலிலா ஆர்திர தேகம் சம் அதாவது தம்முங்கிறது இந்த சந்திராபீடனுக்கு போகிறது அந்த சந்திராபீடனானவன் அபிஷேக ஜலி சலில ஆர்திர தேகம் அபிஷேகத்தினுடைய சலிலம்னா ஜலம் அந்த ஜல சலிலேன ஆர்திரம்னா நனைக்கப்பட்ட தேகத்தோடு இருக்கின்ற தம் அவளை அவனை லதா இவ லதா பாதபாந்தரம் நிஜபாதம் அமுஞ்சியப் அமுஞ்சத்யபி தாராபீடம் தத் கஷணமேவ சஞ்சக்கிறாம ராஜலக்ஷ்மி ஸோ வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு லதானா கொடி அந்த கொடியானது எப்படி வந்து தான் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வந்து லதா அந்த கொடியானது தன தான் ஆசிரயம் பண்ணின்றிருந்த அந்த மூல விரக்ஷத்தை விடாமையே இன்னொரு விரக்ஷத்தையும் ஆலம்பனம் பண்ணிக்கிறதோ அவலம்பனம் பண்ணிக்கிறதோ அதே மாதிரி இந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் இந்த ராஜாவான தாராபீடனையும் விடாமல் இந்த ஜலத்தினால் அபிஷேக ஜலத்தினால் நினைக்கப்பட்ட சரீரத்தோடு இருக்கின்ற சந்திராபீடனையும் அடைந்தாள் ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் ஆசிரயமாக ஆசிரயம் பண்ணிண்டா அந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் புரியுறதா ஸோ அபிஷேக ஜலார்திர ஜல அபிஷேக சலிலார்திர தேகம் தம் அந்த சந்திராபீடனை அந்த ராஜலக்ஷ்மி சக்ரா சஞ்சக்ராம அந்த ராஜலக்ஷ்மியானவள் பிரவிஷ்டா சங்கராந்தா அபூத் அப்படின்னா க்ரம்ங்கிற ஒரு தாத்து இது இது வந்து உங்களுக்கு லிட்டு சரியா ஆமாம் லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் ஸோ ராஜலக்ஷ்மி ஹி சஞ்சக்ராம மேலும் என்ன அவனை எது போல அப்படின்னா லதா இவ ஒரு கொடியை போல எப்படி அந்த கொடி இருக்குது அப்படின்னா பாதபாந்தரம் நிஜபாதப்பம் அமுஞ்சத்தியப்பி பாதபாந்தரம் அது எப்படி சஞ்சக்கிராமவோ அந்த லதாவானது எப்படி வந்து நிஜபாதப்பம் முன்னாடி இருந்த அந்த மூல விரக்ஷத்தையும் அமுஞ்சத்தியபி விடாமையே பாதபாந்தரம் இன்னொரு பாதப்பம் பாதப்பம்ங்கிறது மரங்கள் அவைகளை வந்து அதை எப்படி ஆசிரியம் பண்ணிக்கிறதோ அதுபோல

वालरचितकर्णपुरः mm. दीर्घदशम् अनुपहतम् इन्दुधवळं दुकुलयुगलं वसाणः mm. पुरोहितप्रतिबद्ध

அப்புறம் பிரேமார்திர ஹிருதயா பிரேமம் ஒரு அன்புனால நினைக்கப்பட்ட ஒரு மனசோடு இருக்குது அப்படின்னா ஒரு அவளுடைய ஒரு வாசல்ய பாவம் அந்த வாசல்யேன ஆர்திரம் ஹிருதயம் யாருக்கு இதெல்லாம் வந்து இந்த விளாசவத்தியாவுக்கு போகுது எப்படிப்பட்ட விலாசவத்தியானா அகிலாந்த புற பரிவர்த்தையா பிரேமார்திர ஹயா விலாசவத்தியா இந்த மாதிரி அந்த புற பரிஜனங்களோடு இருக்கின்ற அந்த விலாசவதி அன்புனால நினைக்கப்பட்ட அவர் வாசல்ய பாவத்தினால ரொம்பப்பட்ட மனதோடு இருக்கின்ற அந்த விலாசவதி அவளால் ஸ்வயம் ஆபாத ஆபாத தலாத்து ஆமோதினா அவளே வந்து என்ன அப்படின்னா ஆமோதினா அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு பரிமளம் நல்ல ஒரு கந்தத்தோடு இருக்கின்றதும் இது எல்லாமே வந்து இந்த சந்தனேனுக்கு அட்ஜெக்டிவாக போகுது அந்த மாதிரி ஒரு 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 பரிமளத்தோடு இருக்கின்றவ இருக்கின்றதும் சந்திராதப தவலேன சந்திரனுடைய ஆதபம் அந்த ஒளி அதுக்கு என்ன ஒரு வெண்மை நிறம் இருக்கோ அந்த மாதிரி வெண் வெள்ளையா இருக்கின்ற சந்தனேன ஆபாத தலாத்து அனுலிப்த மூர்த்தி தலையிலேருந்து டாப் டு பாட்டம் அவனுடைய அந்த மூர்த்திகிங்கிறது சரீரம் அவன் அந்த சந்திராபீடனுடைய சரீரமானது அனுலிப்தம் பூசப்பட்டது இந்த சந்தனத்தினால அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே அந்த சந்திராபீடனுக்கு தான் போகுது அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல வரது அத்தனையுமே சரியா அபிநவ விகசித குசும கிருத சேகரக அப்படின்னா இப்போ அபினவம்னா புதுசு எங்குன்னு அர்த்தம் இன் ஜென்ரல் இந்த இடத்துல புதுஷன் புதுஷு இப்போது விக்கசித்தம் பூட்ட சிதகுசும கிருத்த சேகராக சித்தம்னா வெள்ளை வெள்ளையான பூவினால் வெள்ளை வெள்ளை பூவை வைக்கப்பட்ட தலையோடு இருப்பவன் தெரியா ஓகேவா ம் என்ன தெரியுமா சிதானி குசுமா குசுமானி தைஹி கிருத சேகராக எஸ் எஸ் ஆகா சரியா அந்த வெள்ளை பூ பூக்களினால் நிரப்பப்பட்ட அவர் வைக்கப்பட்ட தலையோடு இருக்கிறவன் கோரோச்சனா சுரித்த தேக கோரோச்சனா அப்படிங்கிற ஒரு ஒரு திரவிய விசேஷம் அதாவது கோமஸ்தப கோமஸ்தக சமுத்பூத சுஷ்க பித்தேன குங்குமேனவா குங்குமேன சுரித்தனா உபலிப்த தவடவப்பட்ட இல்லைனா ரஞ்சித அழகாக்கப்பட்ட தேகா அதுக்கப்புறம் தூர்வா பிரவால ரச்சித கர்ணபூரக தூர்வாங்கிறது உங்களுக்கு அந்த இது தர்ப அதனுடைய பிரவாலகி அதனுடைய அந்த கிசலயத்தினால ஆர் தூர்வா புஷ்பங்களும் இருக்கு இல்லையா அதனுடைய கிசலயங்கள்னால ரச்சித கர்ணபூரக அலங்கரிக்கப்பட்ட காது பாகங்கள் அதுக்கப்புறம் தீர்க்க தசம் அனுபஹத்தம் இந்து தவலம் துகூல யுகலம் வசானக ஸோ தீர்கத தசம் அப்படிங்கிறது நன்றா பெருசாக இருக்கின்ற அனுபகத்தம் அப்படின்னா முன்னாடி உபயோகிக்காத அப்படின்னா இட்ஸ் நியூ க்ளோத்துன்னு அர்த்தம் சரியா இந்து தவளம் இந்து போல் வெண்மைய வெண்மையாக இருக்கின்ற அந்த யுகலம் ரெண்டு துணி ரெண்டு வேஷ்டியோ ரெண்டு வஸ்திரம் அதை வசானக போட்டு கொண்டு இருப்பவனும் ஆக சரியா உம் மேலே ஆ புரோஹித பிரதி பிரதிசர பிரசாதித பாணிகி ஸோ புரோஹித்தர்களால் பிரதிபத்தம் கட்டப்பட்ட பிரதிசரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இது நோம்பு சரடு மாதிரி கர கையில் கட்டுற அந்த இது சூத்திரங்கள் ஸோ காப்பு பிரதிபத்த பிரதிசரம்னா சூத்திரம் அந்த இந்த காப்பு பிரதிசர பிரசாதித பாணிகினா அலங்கிருத்த பாணிகின்னு அர்த்தம்

யா அதோட 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 அப்படியே நிறுத்துமோ ஏன்னா அதுக்கப்புறம் அப்படியே வரும் என்னன்னா அபிநவ ராஜலட்சுமி கமலினி மிருணாலயன சோ அபி அதாவது இங்க வந்து அந்த அந்த லக்ஷ்மியே வந்து அந்த மிருணாலினி கமலினியே மிருணாலினி அதாவது அந்த சந்திராபீடனானவன் அந்த லக்ஷ்மியை வந்து தன்னுடைய ஹிரதயத்தில் இருக்கான் ஸோ இந்த புதுசாக இந்த ராஜலக்ஷ்மி ரூபமாக இருக்கிற இந்த கமலினி இந்த கமலங்களினுடைய மிருணாலங்கிறது தண்டு அதுக்கு சமானமாக அதாவது அதுக்கு சமானமாக ரொம்ப மிருதுவாக இருக்கின்றனு அர்த்தம் மிருணாலேன அதுக்கப்புறம் அபிஷேகர்ஷனா ஆகத்தன சப்த ஷி மண்டல இவ ஹாரேண ஆலிங்கித வக்ஷல வக்ஷஸ்தலக அவனோட அவன் கழுத்தில் வந்து ஒரு ஹாரம் போட்டுருக்கான் அந்த ஹாரத்தினால ஹாரமானது ஹாரேண ஆலிங்கித வக்ஷல வக்ஷஸ்தலக ஹாரத்தினால ஆலிங்கனம் பண்ணப்பட்ட வக்ஷஸ்தலத்தோடு அந்த சந்திராபீடன் இருக்கான் அது எப்படி இருக்கான் அப்படின்னா அது வந்து அபிஷேக தர்ஷனார்த்தம் அந்த அபிஷேகத்தை பார்க்கறதுக்கோசரம் அங்கே வந்த அந்த சப்தரிஷி மண்டலங்கள் அது போல வித்தியமானேன ஹாரேன ஸோ அந்த ஹாரங்கள் எப்படி இருக்கான் அந்த சப்தரிஷி மண்டலங்கள் வந்து அங்கே இருந்தா எப்படி இருக்கும் அந்த அந்த சப்தரிஷி மண்டலத்துக்கு சமானமான ஒரு முக்தாகாரத்தை தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் தருணம் பண்ணிட்டு இருக்கான் புரியுறதா ம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிதகுசும கிரதித அபிராஜ அனுலம்பினிபி இந்துகர கலாபி வைக வைகக்ஷ வை கஷக நிரந்தர நிஷ் நிஷி நிச்சிதரீரத்தையா ஸோ சிதானினாலே வெள்ள நர்த்தம் யா சிதானி யானி குசுமானி அவைகளினால் கிரதிதாபிஹி ஆஜானுலம்பிபிஹினா ஆஜானுனா ஜானுனா முட்டி முட்டி வரைக்கும் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வெள்ளப்பூக்களால் கிரதித்தம் தொடுக்கப்பட்ட சரியா அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு அப்படின்னா இது எல்லாமே வந்து அந்த வைகக்ஷக வைக்சக்பி ஆமா உரசி திரியக் கஷிப்த குசும மாலா உரசல வந்து இதில் மார்பில் வந்து தொங்கிட்டு இருக்கிற அந்த குசும மாலங்கானது எப்படி இருக்கு அப்படின்னா சித குசும கிரதீர்த்த ஆஜானுலம்பினி பிகி அஹ் இதுலேருந்து வெள்ளப்பூக்களால கட்டப்பட்ட ஜானு வரைக்கும் மேலே கழுத்துல கழுத்தில் இருக்கிற மாலைங்கிறது வரைக்கும் வருது முட்டி வரைக்கும் தொங்கர்தான் அதுக்கப்புறம் இந்துகர கலாபிகி இந்துவினுடைய அந்த கரம்னா கிரணங்கள் அந்த கிரணங்களினுடைய அந்த கலாபிகினா ரொம்ப அந்த இந்துவினுடைய கிரணங்கள் எப்படி மனோகரமாக இருக்குமோ அப்படி மனோகரமாக இருக்கின்ற வைக்சக ஸ்ரக்பிகி அந்த வை ஒரசில் அந்த திரியக்ஷிப்த அப்படின்னா வளைஞ்சு இருக்கின்ற அந்த அந்த குசும மாலாபிகி இவைகளினால் நிரந்தர நிஷ் நிச்சித சரீரத்தயா ஸோ நிரந்தர நிச்சயத சரீரத்தையா அப்படின்னா நிரந்தரம்னா அவிச்சின்னம் அப்படின்னா அது வந்து பக்கத்து பக்கத்தில் தொடு தொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாலை வந்து வெள்ளை புஷ்பத்தினால் பண்ண மா மாலைங்கிறது விட்டு விட்டு தொடுக்கல இடைவிடாமல் தொடுக்கப்பட்டதுனால நிச்சிதம் அந்த சரீரம் பூலமா பூரமா பூராவே அது வியாப்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு அங்கங்கேயும் உங்களுக்கு கேப்பு விட்டு தொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் நாறு தெரியும் ஆனா இது அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு நிரந்தரம்னா இடைவிடாமல் அவிச்சின்னமாக நிச்சிதம் அப்படின்னா வியாப்தம் சரீரம் சரீர அது வந்து அதுல கேப்பே இல்லாததுனால உடம்பு பூரா அது பரவி இருக்கு அந்த மா வெள்ள மாலைங்கிறது அதனால என்ன ஆச்சு அப்படின்னா படிங்க தவள அதனால வேஷம் அப்படிங்கறது வெள்ளையா அப்படியே இருக்கான் பாக்குறதுக்கு அவன் ஃபுல்லாக அந்த வந்து அந்த சிதவரணம் தவள வர்ண புஷ்பங்களினுடைய அந்த இது மாலை அது வந்து அந்த இதுக்கு மாலை இது வரைக்கும் முட்டி வரைக்கும் தொங்குறது அது வந்து அந்த சந்திரனுடைய கிரணத்துக்கு சமானமாக மேலும் என்ன ரொம்ப வந்து அந்த இந்துக்கரை கலாபிகி அந்த இந்துவினுடைய அந்த இது போல ஒளி ஒளி எப்படி மனோகரமாக இருக்குமோ அது மாதிரி இருக்கின்ற அந்த மாலையானது அவனுடைய சமஸ்த சமஸ்தரீரத்துக்கு பூரா வியாப்தமாக இருக்கிற காரணத்தினால அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அவனுடைய வேஷம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே வெள்ளையாக இருக்குது அப்படி இருக்க அந்த சந்திராபீடன் அப்படி இருக்கிறதுனால அவன் யார் யார் மாதிரி இருக்காங்கிறது தான் கம்பேரிசன் புரியுதா மேலே படிக்கும் ம்

ஒரு நரசிம்மாவதாரத்தில் இருக்கிற பகவான் விஷ்ணு நரசிம்ம நரசிம்மருக்கு சமானமாக இருக்கான் அப்புறம் ஸ்ரவத் ஸ்ரோத்தஸ்வினி ஸ்ரோத்தோ ராசிஹி கைலாச இவ எப்படி வந்து அந்த நதிகளினுடைய பிரவாகத்தை வச்சுன்னு இருக்கிற பிரவாகத்தோடு இருக்கின்ற ஸ்ரவத்து அப்படின்னா ஒழுகிறதுன்னு அர்த்தம் ஸ்ரோத்தஸ்வினி ஸ்ரோத்த ராசிகி அங்கே இருக்கிற நதிகள் அந்த நதிகளினுடைய சமூகம் அதோடு இருக்கின்ற கல கைலாச மலையை போல அதாவது ஸ்ரவத்து சிரவத்தியாக ஸ்ரவத்தியாகனா ஒழுகுகின்ற அவர் பொழிகின்ற ஸ்ரோதஸ்வின்யாக அந்த கங்காயினுடைய கங்கா மற்ற மத்த நதிகளும் கூட ஸ்ரோதோ ராசிகி அதனுடைய ஒரு பிரவாக சமூக சமூகத்தோடு இருக்கின்ற அந்த கைலாசத்தை போல எல்லாம் வந்து அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிற சரீரத்துக்கு வருது அதுக்கப்புறம் மந்தாகினி மிருணால ஜால ஸோ மந்தாகினி மந்தாகினிங்கிறது கங்கை அந்த ஆகாச கங்கையினுடைய என் மிருணால ஜாலம் மிருணால ஜாலம்னா அந்த பிசத்தூ அதனுடைய சமூகம் அ தேன ஜட்டில அதனால வியாப்தமாக இருக்கின்ற அந்த மந்தாகினி இதில் வந்து எப்படி ஐராவதம் இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஐராவதத்தை போல க்ஷீரோத இவ ஸ்புரித லவா குலக ஸோ க்ஷீரோதம் போல பார்க்கடல் போல இருக்கான் பார்க்கடலும் வெண்மை இல்லையா அந்த பார்க்கடலுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்புரிதம் அப்படியே பளபளப்போடு இருக்கின்ற பேனம்னா நொறை அந்த பேனத்தினுடைய குலக அப்படிங்கிறது அதனுடைய பங்கி அதனால ஆகுலம் அதனால வியாப்தமாக இருக்கின்ற க்ஷீரோதம் போல அந்த க்ஷீர சமுத்திரம் போல சரியா பிரகித்தே ஃபேனா லவ லவோ நாம அம்சா அவைகளா க்ஷீரனி இவ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்பேரிசன் இது வந்து மாலோபமா அந்த நரசிம்ம கைலாச ஐராவ கஷீரோதை சந்திராபீட் கேசர நகரஸ்ராசி பிச சமூக பேன பரம்பராபிஷ சக தசிய சிரஜாம் ஔபமியம் திருஷ்யத்தே ஏவம் மாலோபமா ஸோ வந்து உங்களுக்கு வந்து சந்திராபீடனை வந்து எதோட கம்பேர் பண்றாருனா நரசிம்மன் கைலாசன் ஐராவதம் பார்க்கடல் எல்லாத்தோடையும் அண்ட் அந்த அவருடைய அந்த சிரஜம் அந்த சிறக்கு மாலை போட்டுருக்காரோனோ அது வந்து எதோட கம்பேர் பண்ணப்படுறது அப்படின்னா அந்த கே க நரசிம்மருக்கு எப்படி கேசர நிக்கிறமோ இவனுக்கு இந்த மாலை அதுக்கப்புறம் கைலாசத்துக்குள்ள கைலாசத்தில் எப்படி ஸ்ரோத்தோ ராசியோ அதே மாதிரி இவனுக்கு அந்த மாலை அப்புறம் வந்து ஐராவதத்துல அந்த விச சமூகம் எப்படியோ அது மாதிரி இவனுக்கு மாலை அதே மாதிரி க்ஷீரோதியில் வந்து அந்த பேன பரம்பரா அந்த பேன ராசி அந்த ஆவளி அது எப்படியோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கின்ற இந்த சந்திராபீட மேலும் என்ன இவனுக்கு அப்படின்னா தற்கால பிரதிபன்ன வேத்திரதண்டேன பித்ராஸ்வயம் புறப்பிராரப்தமுச்சாரணகா அதாவது தற்காலம் அதாவது இப்போ வந்து ராஜ்யாபிஷேகம் நடக்கிறது அவனுக்கு நடக்கின்ற காரணத்தினால அங்கே நிறைய பேர் வந்திருப்பா எல்லாரையும் அந்த கூட்டத்தெல்லாம் வந்து நடக்க போகிறது அவனுக்கு வந்து அதனால வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்திருப்பா அங்கே வந்திருக்கிறதுனால அவளைலாம் தள்ளி போன யாராவது விரட்டி விடணும் அது வந்து ஜென்ரலி அந்த கஞ்சுக்கி அந்த மாதிரி அந்த வேத்திரதண்டத்தை வச்சுட்டு இருப்பா அவாதான் இங்க யார் வச்சுட்டு இருக்கா அப்படின்னா பிரதிபன்ன வேத்திர தண்டேன பித்ரா சாக்ஷாத் அவனுடைய அப்பாவான அந்த தாராபீடனை அதாவது ஒரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணமோ பிள்ளைக்கு கல்யாணமோ எப்படி அந்த அப்பாவே பலவிதமான காரியங்களில் ஈடுபடுவார்ல இப்போ தேவகிக்கு வந்து கல்யாணம்னும் பொழுது அந்த ரத்தத்தை ஓட்டினதே கம்சன் அதுக்கப்புறம் அந்த அசரீதி சொன்னதுனால புத்தி மாறிடுது அது வேற விஷயம் பட் அந்த தனக்கு பிரிய வாளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி வந்து ரொம்ப பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவளே ஒரு சின்ன வேலை பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஈடுபடுவாளோ அதே மாதிரி அந்த தற்காலம் அப்படின்னா தற்காலை தற்சமயே அந்த டைமில் பிரதிபன்னக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத்திரதண்டகா அந்த வேத்திர எஷ்டி ஆனது ஏன அந்த பித்ராவான தாராபீடேன ஸ்வயம் புறப்பிராரப்தமுச்சாரண அப்படின்னா ஸ்வயம் அவராகவே புறப்பிராரத சமுச்சாரணா அப்படின்னா புற அக்ரே பிராரப்தம் அந்த ஆனந்த அதிரேகேன சமுச்சாரணம் எல்லாரையும் தள்ளுங்கோ தள்ளுங்கோன்னு அந்த வேத்திர எஷ்டியை வச்சுட்டு சாட்சாத் ராஜாவான தாராபீடனே பண்ணுறாராம் அப்படி பண் அப்படி அப்பாவால் இந்த மாதிரி செய்யப்பட்ட அந்த சந்திராபீட சபாமண்டபம் மண்டபம் இதெல்லாமே அந்த சந்திராபீடனுக்கு போகிறது இப்போ அந்த தவலவேஷ பரிகிரகத்தையா நரசிம்ம இவ அதுலேருந்து ஆரம்பித்து இந்த ஸ்வயம் புற பிராரப்த சமுச்சாரண என்ன அப்படின்னா சபாமண்டபம் உபகம்ய அந்த சபாமண்டபத்தை அடைந்து மேலும் என்ன காஞ்சனமயம் மேரு சுருங்கம் அதாவது சந்திரன் எப்படி வந்து மேரு சுருங்கத்தில் போய் உட்காந்துக்குமோ மேருசிருங்கத்தில் மேருமலையில் அதே மாதிரி அந் அதே மாதிரி இந்த சுவர்ணமய அந்த சுவர்ணமய சிருங்கத்தில் எப்படி சசி அந்த சந்திரனானது போய் உட்காந்துக்குமோ அதே போல் அந்த சசிவை சந்திராபீடக சிம்ஹாசனம் ஆருரோக சிம்ஹாசனத்தை ஏறி உட்கார்ந்தான் இந்த மேரு சுருங்கம்ங்கிறது சிம்ஹாசனத்துக்கு இதுங்கிறது சசிங்கிறது சந்திராபீடம் சசி வந்து சந்திரனானது எப்படி அந்த காஞ்சனமயமான மேருசிருங்க போய் உட்காந்துக்குமோ அதே போல அதே போல அலங்காரம் பண்ணுமோ அதே மாதிரி சந்திராபீட இந்த காஞ்சனமயம் சிம்ஹாசனம் தங்கத்தினால் ஆக்கப்பட்ட இந்த சிம்ஹாசனத்தில் ஆறு ரோக ஏறிக்கொண்டான் சரியா இருக்கா மேல சந்திராபீட் விஜய யாத்ரா அப்படிங்களா சந்திராபீட் யாத்ரா सकल राजलोक सम्मानस्य मुहूर्तं स्थित्वा दिग्विजय प्रयाण आशंसी mm. प्रलय घन घटा घोष गर्गर ध्वनि उदधि इव मंदर घातैहि वसुंधरा पीठम इव युगांतर युगांतर निर्घातैहि mm. उत्पात जलधर इव

அந்த சந்திராபீடனானவன் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா கிருத யதோச்சித சகல ராஜ லோக சம்மா சம்மான முகூர்த்தம் ஸ்தித்வா அங்கே இருக்கிற அந்த மற்ற ராஜாக்கள் அங்கே உபஸ்திதமா இருக்கிற அந்த சாமந்த ராஜாக்கள் அவளுக்கு எதவா யதா யோகியம் அப்படின்னா அவாளுக்கு யுக்தமான ஒரு சம்மானத்தை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அவனுடைய திக்விஜயத்தினுடைய பிரஸ்தானம் அதனுடைய சமயத்தை சூச்சகம் பண்ணுற மாதிரியான அந்த பேரி துவனி அந்த துந்துவி துனியானது அந்த கணக்க கோணைகி அபிகன்யமானக நீங்கள் முடிச்சேல அந்த லைன் கணக்கனை கோணைகி கணக்கத்தினால த தங்கத்தினால ஆக்கப்பட்ட கோணம் கோணம்ங்கிறது ஒரு தண்டம் ஸ்டிக்கு ஸோ அந்த ஸ்வர்ண ரட்சிதை வாத்தியவாதன தண்டை அபிஹன்யமான அடிக்கப்பட்ட அந்த பிரஸ்தான துன் துந்துபிகி அந்த பிரஸ்தான துந்துபி அப்படின்னா அவங்களுக்கு ட்ரம்மு அந்த அந்த புறப்பாடு கோசரம் அடிக்கப்படுற அந்த அடிக்கப்படுகிற அபிகன்யமான துந்துபிகி ஆமந்தரம் தத்வான அப்படின்னா அதி விஸ் ஆ அப்படின்னா அதி விஸ்திருத்தம் ரொம்ப விஸ்திருத்தமாக அந்த துவனியும் கிருத்தவான் எதனால் அந்த கணக்க கோணைகி சரியா அது எப்படி இருந்தது இந்த நாதம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபுல் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே திக்விஜய பிரயாண ஆசம்சி பிரலய கட்டா கோஷ கர்கரத்வனிஹி அவனுடைய திக்விஜய பிரயாணம் அந்த பிரயாணத்தை ஆசம்சின்னா சூச்சகா அதை சூச்சகம் பண்ணுற மாதிரி எது அந்த அந்த துந்துபியானது இருந்தது அது எப்படி இருந்தது அப்படின்னா அந்த பிரளய காலத்துல இருக்கிற கனம்னா மேகம் அந்த மேக மேகத்தினுடைய கட்டானா சமூகம் கூட்டம் அந்த மேக கூட்டத்தினுடைய கோஷம்னா சத்தம் அந்த அந்த கோஷத்துக்கு சமானமான ஒரு துவனி அந்த கர்கர சப்தத்தோடு இருக்கின்ற துந்துவி அதுக்கப்புறம் உததிரிவ மந்தர காதைகி ஸோ உததிரிவ அதாவது மந்தரகாத்தைஹி உததிரீவை எப்படி வந்து மந்தார மலையை போட்டு கடையும் பொழுது அந்த அதனுடைய ஆகாத்தம் அதனுடைய ஒரு அடி அடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அதனுடைய ஒரு இம்பேக்டினால் இந்த க்ஷீர சமுத்திரம் எப்படி இருக்கோ இந்த உததி எப்படி இருக்கோ அதுபோல் சரியா அதுக்கப்புறம் வசுந்தரா பீட்டம் இவ யுகாந்த நிர்காத்தைகி அப்படின்னா வசுந்தரான பூமி அவளுடைய பீட்டம் இவ அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது பிரளய காலத்தில் வர அந்த வாயுவினுடைய ஒரு ஆகாத்தம் அடிப்பதினால் அந்த வாயுனுடைய ஃபோர்ஸினால எப்படி இந்த இந்த பூதலத்தினுடைய பீட்டம் இருக்குமோ அதுபோல அதுக்கப்புறம் உட்பாத ஜலத ஜலதர இவ தட்டித்தண்டபாதைகி உட்பாத ஜலதரம் ஜலதரம்னா மேகம் ஸோ அந்த வித்யுத்து அந்த தட்டித்துனா உங்களுக்கு மின்னல் மின்னல் மின்னலுடைய ஒரு ஆகாத்தம் மின்னல் வந்து விழுந்துருத்து அப்படின்னா அதனால் இருக்கின்ற அந்த மேகத்தை போல அதுக்கப்புறம் பாத்தாள குக்ஷிரிவ மகாவராக கோண அபிகாத்தைகி அந்த மகாவராகம் வராக அவதாரத்தில் அந்த நாராயணருடைய மூணாவது அவதாரமான மகாவராகம் அதுல அவருடைய கோணம்னா மூக்கு அதனால பிரகாரம் பண்ணப்பட்ட அந்த பாத்தாள பாத்தாளத்தினுடைய குட்சினா மத்தியபாகம் அதுபோல் அதுபோல இந்த கனக கோணைஹி அபிகன்யமான இந்த கணக்க அந்த தங்க ஸ்டிக்குனால் அடிக்கப்பட்ட அந்த பிரஸ்தானு துந்துபிகி அந்த பிரஸ்தான பேரிகள்ங்கிறது ஆமந்தரம் தத்வான அப்படியே அதனுடைய துவனியானது எல்லா ஆச்சு அதி விஸ்திருத்தம் அப்படி ஒரு சத்தம் மாதிரி இவ உண்மலிதானி இவ கிருத்தானி இவ விஸ்தாரிதானி இவ கர்ப்பீகிருத்தானி இவ பிரதிணீக இவ ரவேண கோனா விளேஷிக்கிவ ஏன அந்த துந்துபினா அந்த துந்துபினால் செய்யப்பட்ட அந்த சப்தத்தோடு கூட சப்தத்தினால் புவனாந்தரானி இந்த புவனத்தினுடைய மத்திய சமாத்மா சமாத்மாதானி அப்படின்னா ஆபூரிதானி பூர்த்தியாக்கப்பட்டதும் அதுக்கப்புறம் பூர்த்தியாக்கப்பட்டது அப்படின்னா இட் இஸ் ஃபில்ட் வித் த சவுண்ட் ஆஃப் த துந்துபி அப்படின்னா திக்கட்டும் பரவித்து அந்த சப்தமானது அதுக்கப்புறம் உண்மீலி தானி இவ அப் உண்மீலி தானி அப்படின்னா ஜாகரித்தானி விக்கசித்தானி அப்படின்னா எல்லா எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு அலர்ட்னஸ்க்கு கொண்டு வந்தது அந்த சப்தமானது அதுக்கப்புறம் பிருத்தகிருத்தானி இவ பிருதகிருத்தாணி அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாமே வந்து உடைக்கப்பட்டது போல ஏ அந்த சப்தத்தை கேட்டு ஏதாவது பதார்த்தங்கள் உடஞ்ச மாதிரி இருந்தது இல்லைன்னா ஒரு துண்டுவி சப்தம் கேட்டால் எப்படி அந்த பூமியே அதிர்வுமோ இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் விஸ்திருத்த விஸ்தாரித்தானி இவை அப்படியே வந்து விபுலீகிருத்தானி எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆனது போல அப்புறம் கர்ப்பீகிருத்தானி கர்ப்பீகிருத்தானி அப்படின்னா அந்தரகிதாணி ரொம்ப வந்து அந்த சப்தமானது எல்லா இடத்துலையும் போய் அபியந்தரகமாக இருந்தது அதுக்கப்புறம் கிருத்தானி அந்த அந்த துவனியானது எல்லா இடத்துலையும் இருக்கு அப்புறம் பதிலீகிருத்தானி எல்லாம் வந்து அப்படியே இதுவானது காதே அடைஞ்சது போல அதாவது ஸ்ரவண ஸ்ரவண சக்தி ஹீன கிருத்தானி இவ ஜாத்தானி விதிசேஷம் இந்த ஜாதானிங்கிறது ஒன்று ஒரு ஊர் சப்தத்தோடையும் சேர்த்துக்கணும் நம்ம அதாவது விஸ்தாரிதானி ஜாதானி கர்பீகிருதானி ஜாதானி அந்த மாதிரி ஸோ அப்படி அந்த பதிலீகிருதானி இவ இந்த ரவேண புவனாந்தராணி தராணி ரவேணங்கிறது சப்தத்தினால் இப்படிப்பட்ட சப்தத்தினால் இந்த புவனமே இந்தந்த மாதிரிலாம் ஆக்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன விசிலேஷிதா இவ திஷாம் அன்யோன்ய பந்த சந்தையா ஸோ திஷாம் அப்படிங்கிறது அந்த திக்குகளுக்கு அந்யோன்ய பந்த சந்தையாக பரஸ்பரம் அவைகளுக்கு இருக்க ஒரு பந்தன ஜனிதம் அதே வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னா அந்த துவனியானது எல்லா இடத்துலையும் போகிறதுனால அந்த திக்குக்குள் ஒரு ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு இருக்கிற அவைகளுக்குள்ள அந்த சந்தி பந்தமே விபக்தமாக போயிடுதுன்னு அர்த்தம் புரியுறதா எல்லா இடத்துலையும் இது போய் நுழைஞ்சிக்கிறது இது சப்தமானது பேரி துவனி சப்தமானது சரியா இருக்கா அதுக்கப்புறம் நல்லபடியா யவச விஷ விஷம்தான ஆலிங்கமா இவ் ராத்தலேஷே இது வந்து நேராக போய் அந்த இதில் சேர்றது பின்னாடி வந்து லோகபால ஆக்கர்ணிதக பப்ராம திரிபுவனம் நினாதக அதோடு போய் சோ சேர்றது எஸ் ஏ அப்படிங்கிறது இங்கே வந்து எதுக்கு போகிறதுனா இந்த துந்துபிக்கு போகிறது இந்த துந்துபுவியினுடைய துந்துபியினுடைய நினாதக அந்த சப்தமானது த்ரிபுவனம் பப்ராம அப்படின்னா அந்த மூன்று புவனத்தையும் பப்ராமைனா சுத்தித்துன்னு அர்த்தம் மூணு புவனத்தையும் இந்த திரிபுவனத்தையும் இந்த துவனியானது போய் அடைந்தது சரியா அது எப்படி இருந்ததுங்கிறது அந்த அடைந்தது அப்படிங்கிறது எப்படிலாம் இருந்ததுங்கிறத சொல்கிறேன் ஒண்ணு வந்து பயவச விஷம சலித்த உத்தான பணாசகரேன ஆலிங்கயமான இவ ரசாத்தலே சேஷேன அந்த சேஷன்னா நாக ஆதிசேஷன் அந்த சப்தத்தை கேட்டு அந்த பாத்தாளத்தில் இருக்கிற அந்த ஆதிசேஷனானது பயவசம் பயவசாத்து என்ன அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கிற அந்த பனிசஹஸ்ரம் அந்த ஆயிரம் பணம் இருக்கு பாருங்க படம் அதோட வந்து ஒரு மாதிரி சரியா ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி அந்த இந்த நம்ம ஏதோ ஒரு குளிர் வேற ஒரு டொம்முடமுன்னு அடிக்கிறதுனால நம்ம உடம்ப வந்து அப்படியே குறுகிப்போம் தெரியுமா அந்த மாதிரி பயவச விஷம சலித்த உத்தான விஷம சலித்தம்னா சமம்னா நேர போறது விஷமம்னா வக்கரமா அந்த இதனால பயத்தினால வீதவசேன விஷமம் அசமம் எதா சாத்து ததாச்சலித்தம் போற உத்தானம் ஊர்ஜமுகமாக இருக்கின்ற அந்த பணாசகரம் ஆயிரம் பட பட்டத்தோட இருக்கின்ற அந்த சேஷேன ஆலிங்கமான ஆஸ்லிஷ்யமானஹா இவ இந்த இந்த நினாதம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு இதை வந்து கொடுக்கறது அதுக்கு அதுக்கப்புறம் மேலே అభిముకా దత్త దంతోర్ద్వ గాతైహి ఆహుయ మానఈవా

ஆர் திக் மற்றவா யாரோ தன்னை கூப்பிடுறாளோன்னுட்டு எடுத்துன்னு அந்த தந்தத்தை அங்கே வச்சுக்கிறது சரியா தன்னுடைய அந்த தந்தங்களை மேலே வந்து ஊர்துவமாக காமிக்கிறது அதனால் அந்த விபக்ஷ ராஜாவினுடைய யானைகள் அதுதான் இந்த கர்ஜனம் அப்படின்னு நினச்சிண்டு அந்த திக்கஜங்கள் வந்து அந்த தி கூட்டமானது எல்லா திக்ஷ எல்லா திக்கையும் ஆஹ்வானம் பண்ணுறது ஆகூயமான சரியா திக் குஞ்சரைகி ஆகூயமான கூப்பிடப்பட்ட சரியா அதுக்கப்புறம் சந்திராசரேச்சகமண்டலி பிரதட்சிணீக்கிரியமான இவ நபசி திவசகர ரத்த துரங்கமைகி ஓகே மேலும் என்ன அப்படின்னா சந்திராசரச்சித சந்திராசம்னா பயம் ச நபசி ஆகாசத்தில் சந்திராச பயத்தினால் அதிசய ஏன ரச்சிதம் செய்யப்பட்ட அந்த ரேஜக மண்டலம் திரியக் பிரமண மண்டலம் அதோடு இருக்கின்ற அந்த திவசகரன் திவசகரன் கிரவன் அவனுடைய ஒளிங்கிறது சு வட்டமாக இருக்காது அவனோட சூரியன் வேணால் வட்டமாக இருக்கலாமே தவிர அவனுடைய அந்த ஒளிங்கிறது கீழ் நோக்கி வரும் இல்லையா ஸோ அப்படி இருக்கின்ற திரியப் பிரமண மண்டலமாக இருக்கின்ற அந்த திவசகரக சூரியகா அவனுடைய ரதம் இருக்கு பாருங்கோ அதனுடைய துரங்கமாக அதனுடைய அந்த குதிரைகள் இந்த சப்தத்தை கேட்டு பிரதட்சிணம் பண்ணுறதாம் திரியகா வர வேண்டிய விது பிரதட்சிணமாக இருக்கு சரியா மண்டலாக்காரமாக பண்ணிட்டு இருக்கு சரியா ஆஹ் அதுக்கப்புறம் ஆகாசத்துல அவைகள் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கு அந்த நந்தி ஆனது அந்த கைலாசித்துல ஆபாசியமான ஹுங்கிருதேன ஆபாஷியமான இவ எதை எது நினைச்சுண்டு அப்படின்னா அந்த அபூர்வ சர்வ அட்டஹாசம் சர்வம்னா சிவன் சிவனுடைய அபூர்வமான அந்த அட்டகாசம் ஒரு ஒரு சிரிப்பு அது அப்படின்னு ஒரு ஷங்கா ஒரு டவுட்டோட அந் இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம இவர் வந்து பரமசிவன் இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஸ்யபாவத்துலேருந்து ஒரு அட்டகாசம் பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு ஹூ அதை கேட்டுட்டு ஒரு ஹூங்காரம் பண்ணுறது எதுனா அந்த ரிஷப என்ன ஹூங்கிருத்தேன என்ன ஹூங்காரம் செய்கின்ற அந்த ரிஷபங்களினால் அதாவது இந்த துவனி துந்துபி துவனிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அந்த நந்தியானது இதை சிவனுடைய அட்டஹாசம்னு டவுட் பண்ணுறதாம் அபூர்வ சர்வ அட்டஹாசங்கையா ஹர்ஷ ஹூங்கிருத்தேன இந்த மாதிரி சாக்ஷாத் நம்மளுடைய சுவாமி வந்து இந்த மாதிரி ஒரு அட்டகாசம் சிரிப்பு சிரிப் சிரிக்கிறாரே அப்படிங்கிறதுனால சந்தோஷத்தினால ஹூங்கிருத்தேன ரிஷபேன அந்த ஹூங்காரம் பண்ணுற அந்த விஷபத்தினால் கைலாச யாரோட ரிஷபம் திரையம்பக விஷபேன ச கைலாசிகரணி ஆபாஷ்ய ஆபாஷ்யமான இவ அந்த கைலாச சிகரத்தில் அவை வந்து ஏதோ பேசுகின்ற மாதிரி இருக்கான் சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கம்பீர கண்டத்து கண்டத்தினால ஒரு கர்ஜனை பண்ணிண்டு அந்த ஐராவதம்ங்கிற ஒரு யானை இந்த தேவலோகத்துல அவளுக்கு வந்து ஒரு சத்காரம் பண்றதாம் பிரத்யுத்கம்யமானம் அப்படின்னா கௌரவத்யோதனம்னு அர்த்தம் கிருஷ்ணமோகன் சாஸ்திரியில தான் போட்டிருக்க இங்க வந்து பிரத்யுத்கமனத்துக்கு இங்க என்ன ஆ அபிமுகம் போட்டிருக்கா முன்னாடி போறதுன்னு இங்க வந்து கிருஷ்ணமோகன் சாஸ்திரியில் வந்து இது வந்து ஒரு இது போட்டிருக்கா அது பேர் என்ன ஆஹ் கெளரவத்யோதனம்னு போட்டிருக்கான் கம்பீர கண்ட கண்ட கர்ஜிதேன அந்த மேரோ ஐராவதேன பிரத்யு பிரத்யுத்கம்யமான இவ மேரோ அந்த சுவர்ண பர்வத்தில கிருதம் விகிதம் ஒரு கம்பீரமான ஒரு அத்தியுச்சம் கண்டகர்ச்சிதம் க கண்டத்வனி அதனால் அப்படி பண்ணுகின்ற அந்த ஐராவதேன அந்த ஐராவதத்தினால் பிரத்யுத்கம்யமான இவ அதுக்கு வந்து ஒரு தியோதனம் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைன்னா அதுக்கு அபிமுகம் லஜ்ஜியமான இவ அதுக்கு முன்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கான் சரியா அதுக்கப்புறம் அஷ்ருதபூர்வம் அஷ்ருதபூர்வ ரவ ரோஷ ஆவேஷ திரிய அவனமித விஷாண மண்டலேன பிரணமியமான இவ யம யம சத்மனி கிருதாந்த மகிஷே கிருதாந்த மஹிஷேண அஷ்ரு அஷ்ருதபூர்வ ரவ ரோஷாவேஷ அதாவது ஸ்ருதபூர்வம் இல்ல இந்த ரவம் இந்த சப்தமானது முன்னாடி கேட்கவே இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு அஹ் ஒரு சப்தத்தை கோட்டுட்டு அந்த குரோதத்தினால என்ன அப்படின்னா ரோஷ ஆவேசகா அந்த ரோஷத்தினுடைய ஆவேசத்தினால திரியக் அவநமித விஷான மண்டலேன அவைகளுடைய விஷானம்னா கொம்பு அந்த விஷான மண்டலேன திரியக் நமித்த விஷான மண்டலம் அப்படின்னா அவைகளினுடைய அந்த கொம்பானது கீழ் நோக்கி போறது சரியா அதனால் அது எப்படி இருக்கான் அப்படின்னா யமசத்மனி கிருதாந்த மகிஷேன பிரணம்யமானகை இவ யமசத்மணி அப்படின்னா யமனுடைய வீட்டில் அந்த கிருதாந்த மகிஷேன கிருத்தாந்தம்னாலும் யமன் யமனுடைய மகிஷத்தினால் பிரணம்யமானகா இவை அதாவது என்னடா சத்தம் இந்த மாதிரி ஒரு சப்தம் கேட்கவே இல்லையேன்னு தலையை குனிஞ்சிக்கிறது அந்த குரோதத்தினால குறிஞ்சிக்கிறது அதை வந்து இட் இஸ் பீன் எக்ஸாஜுரேட்டட் லைக் திஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா சரியா அண்ட் இதுக்கு முன்னாடி இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அபூர்வ ச சர்வ சங்காங்கிற இடத்துல அதுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் அங்கே வந்து உத்ரேக்ஷாவும் பிராந்திமான் ரெண்டுமே இருக்கு சரியா அதனுடைய அனயோகம் அங்காங்கி பாவேன்னு சங்கராலங்காரக இங்கே வந்து உங்களுக்கு வெறும் உத்ரேக்ஷா தான் சரியா ம் அதுக்கப்புறம் இது வந்து இதனோட இதே மாதிரி ஒரு கொட்டேஷன் தான் உங்களுக்கு ஷிசுபால விதத்தில் வரும் அது பிரதம சர்தத்தில்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதில் வந்து அந்த ராவணனானவன் இந்த இதோட உடச்சிடுவானோ யமனுடைய கொம்பெல்லாம் யமனுடைய அந்த மாடுனுடைய கொம்பை உடச்சிடுவானோ உடச்சிட்டு அதால வில்ல பண்ணிப்பானோ சரியா இத்தனாள வந்து தன்னுடைய கொம்புனுடைய பாரத்தை தாங்க தாங்க இவ்வளோ ஹெவியா எனக்கு கொம்பு இருக்கே அதனுடைய பாரம் என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு தலைய குடிஞ்சுட்டு இருக்குமா அதே யமனுடைய மாடுகள் இப்போ அவமானத்தினால தலை குடிஞ்சுட்டு இருக்கான் ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம் அது ஆக்சுவலி அப்படி இருந்த அந்த மாடுகள் இப்போ வந்து இதனால் குளிஞ்சுட்டுருக்கு நல்லா இருக்குல்ல அதுதான் அப்புறம் மேலே சந்திரஸ்த லோகபால சோ ஆக்கரணிதோ சந்திரபால ஆக்கரணித பப்ராம திரிபுவனம் நினாதகேலும் வந்து இந்த துவனியானது துவனியால வந்து யாரு பய பயத்துக்கு உள்ளாக்கப்பட்டா அப்படின்னா ரொம்ப அத்தியந்த பீத்தாளா யார் ஆனா அப்படின்னா அந்த சமஸ்திக்பலக அந்த அவளால ஆக்கரணிதகா இந்த நினாதக திரிபுவனம் பப்ராம அவாளினால் கேட்கப்பட்ட இந்த துந்துபி நாதமானது மூன்று புவனத்தையும் சுத்தித்து. சரியா இருக்கா அதுக்கப்புறம் கூட இல்லை சரி